சரி, தமிழரசி மதிவாணன் அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொல்லியிருக்காங்க. வணக்கம் மேடம், மக்களில் பல பேருக்கு நிறைய ஆறுதல் தேவைப்படுகிறது மேடம். ஆறுதல் பெறுவதற்காகவே வியாதியை உருவாக்கி கொள்கிறார்கள். கரெக்ட், 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 யூ ஆர் வெரி கரெக்ட் தமிழரசி, அழகாக சொல்லிடுறீங்க. இன்றைய சூழ்நிலையில் மன இயல் பற்றிய அறிவு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவைப்படுகிறது. கரெக்ட். மக்களில் பல பேருக்கு நிறைய ஆறுதல் தேவைப்படுகிறது மேடம். ஆறுதல் பெறுவதற்காகவே வியாதியை உருவாக்கி கொள்கிறார்கள். எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லுங்க. நான் உங்க கூட கொஞ்ச நேரம் பேசணும், என்கிட்ட மட்டும் பேசணும்னு நினைக்காதீங்க. நான் உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட்ட சொல்லுங்கள், உங்கள் மாமியார்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள். அதுக்காக வியாதியை உருவாக்கி கொள்ளாதீர்கள். சரி, இந்த விஷயத்துக்கு நான் ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கேன். தமிழரசி, சிலவங்களுக்கு ஃபிட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபிட்ஸ்னா என்னதுன்னு தெரியும் உங்களுக்கு? வலிப்பு நோய். வலிப்பு நோய் சிலவங்களுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. வலிப்பு நோய்க்கு மூளையில் ஒன்றும் பெரிய எலக்ட்ரிக்கல் ஸ்டாம் ஆகி வந்து அப்படிலாம் வர்றது இல்லை. சரியா, நிறைய பேருக்கு வலிப்பு நோய் பேசாததுனால வருது, தாங்க ஃபீல் பண்ணுறத பேச முடியாததுனால வருது. ஏ லெக்ஸி தைமியா அதுக்கு பேர். முன்னாலே ஒருத்தட இது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபிட்ஸ் கூட இப்போ வருதுங்கிறாங்க. ஏ லெக்ஸி தைமியா, தங்க மனசில் உள்ளதை, தங்க மன அறிவை, மனசில் உள்ள வெவ்வேறு விஷயங்களை வார்த்தையால் கூட அவங்களுக்கு சொல்ல தெரியலை. சில விஷயங்கள் சொல்ல தெரியும், நல்லா பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க. ஆனால் மனதில் உள்ள சின்ன குழந்தைகளுக்கெல்லாம், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் மனசில் நிறையா இருக்கும், நிறையா தெரியும், நிறையா தெரியும். ஆனால் அதை காட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை காட்ட முடியாது. சொசைட்டி அவங்கள அப்படி பேனிஷ் பண்ணும், அவங்கள தப்பா நினைக்கும். மா, எனக்கு இதெல்லாம் நான் யூடியூப்ல அங்கேயே பார்த்துருக்கேன், நான் அப்பவுமே பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னா எந்த டீச்சர் சந்தோஷப்படுவாங்க? நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு மேல எனக்கு தெரியும். எந்த மிஸ் அது சரிம்பாங்களா? ஆனா எல்லாத்துக்கும் தெரியும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து என்கிட்ட மனவியாதின்னு வர்ற பிள்ளைகளுக்கு என்னை விட அறிவு கூட இருக்கும். நான் அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்குற அவங்க சீசோஃப்ரினியாவை குணப்படுத்தேன்னு வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனால் ஸ்கீசோஃப்ரினியா பற்றி அந்த 16 வயது பிள்ளை என்ன மாதிரி 100 மடங்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம், 100 மடங்கு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பீப்புள். பேரண்ட்ஸ், பி கேர்ஃபுல். மனசில் உள்ள விஷயங்கள் வயசு சின்னது தான், ஆனால் அவங்களுடைய மூளை இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருச்சு. ஏலியன் படம்லாம் போடுவாங்கல்ல, தலை வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், கை காலம் சூம்பி இருக்கும். உண்மையிலே நம்ம பிள்ளைகள் அப்படி தான் இருக்காங்க. தலையில் அறிவு பெருத்துருச்சு. அறிவு எங்கேதான் அவங்க நியூஸ் அழகாக எடுப்பாங்க. நம்ம எல்லாம் ஒரு பாட புக்கு, இந்த பாட புக்கை 1 வருஷம் அதையே ஒரு தட்டி படித்து வந்தவங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை, வெவ்வேறு இடத்துலேருந்து, வெவ்வேறு டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டிலிருந்து அறிவை தேடிக்கொள்கிறார்கள். அது சொல்ல முடியாது. அம்மா ஒன்று சொன்னால் இது இல்லைன்ற மனசு தெரியும். அது ஃபிட்ஸாக கூட வெளிப்படலாம். உங்கள் கோயிலில் ஒருத்தங்க ஒன்று சொல்லுவாங்க, இதுக்கு வேறு அப்படின்னு தெரியும். என்ன செய்ய, சொசைட்டிக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணுமே. ஒத்துப்போகும், ஆனால் மனசுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வரும். அவங்களாவே உண்டாக்குவதை கூட அவங்கள அறியாமலே அவங்க உண்டாக்கிடுவாங்க. அன்கான்ஷியஸ் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ நல்ல கேள்வி கேட்டீங்க தமிழரசி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஷாருல் அலாம் சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்கள் மேடம் சொல்லியிருக்காங்க. சூப்பர் டாக்டர் அண்ட் பாஷா ஜி வந்து தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் சொல்லியிருக்காங்க. கிரேட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஜாஸ்மின் ரூத் லைவ் டெமோக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ லைவ் டெமோ இன்னைக்கு ஈவினிங் வந்துடும். ஓகே, வெங்கடேசன் சாருடைய கமெண்ட்டை போடுவோம், இந்த 1 வாரம் கரெக்டாக வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் அவருக்கு 2 நாள் நமக்கும் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் விக்னேஷ் பிரபு சொல்லியிருக்காரு, மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம்,
என்னோட 5 இயர்ஸ் டேப்லெட் டிபெண்டட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணதுக்கு நவ் ஐ டூ டாக் தெரப்பி. வெரி குட், வெரி குட். 5 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணதுக்கு நமக்கு தேங்க் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுறோம். ஓகே, நவ் ஐ டூ டாக் தெரப்பி, குட். என்னோட மைண்டுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். யார்? விக்னேஷ் பிரபு. விக்னேஷ் பிரபு சொல்கிறாங்க, யூ ஆர் டாக்கிங் இன் வெரி காம் இன் மை மைண்ட் மேடம். உங்களுடைய டாக் வந்து என்னை மைண்டை காம் பண்ணுது. சம்டைம்ஸ் என்கரேஜாக இருக்குது. ஆல்வேஸ் வெல்கம். அதுக்கப்புறம் ஜாஸ் 11:11, போர்னோகிராஃபி பற்றி நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி. எனக்கு 6 மாதத்தில் திருமணம். நான் மன உளைச்சலில் இருக்கிறேன். ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கள். நான் ஒழுக்கமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவன். அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி போய் பார்ப்பதில்லை. திடீர்னு எனக்கு அது தோணும், நான் பார்த்து விடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு மன உளைச்சல் ஜாஸ்தியாகி விடும். நல்ல ஆலோசனை சொல்லுங்க அம்மா. ஜாஸ், நீங்கள் போர்னோகிராஃபி ரொம்ப பார்க்காதீங்க, ஆக்ஷன் போயிடும்ன்னே. நீங்கள் அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அப்பப்போ சில வேளை பார்ப்பேன். ஓகே, தட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். நம்ம இந்தியன் கல்ச்சரில் ஃபஸ்ட்டு மஞ்சள் பத்திரிக்கை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் சரியாக வந்திருக்கு. ஒன்றும் தப்பாகலை. நம்ம இந்தியன் கல்ச்சர் ஒன்றும் தப்பாகலை, சரியா? அதுக்கப்புறம் கோவில்களில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் கோவில்களில் அப்போல்லாம் நம்ம எல்லாருமே அந்த இதெல்லாம் வரலை. அதுக்கு முன்னால் இருந்த கோவில்களில் போர்னோகிராஃபி தான், கோவில்களில் சிலைகளில் போர்னோகிராஃபி தான். தப்பு கிடையாது, பயப்படாதீங்க. ஏன் மன உளைச்சல்? ரொம்ப 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 பார்த்து அதுக்கே அடிக்ஷன் ஆனால் தான் ஆக்ஷன், ரியல் ஆக்ஷன் இருக்காதுன்னு சொன்னேன். இப்போ ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? ஜனத்தொகை பெருத்துட்டு போதா சின்னதாகிட்டு போதா? ஜனத்தொகை பெருத்துக்கிட்டே தான் போகுது. அதனால் ஒன்றும் இதெல்லாம் உங்களை ஒன்றும் சொல்லாது, சரியா? ஜனத்தொகை இந்தியாவில் இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வந்து பிள்ளைகளை பெற்று 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 போட்டு உலகத்திலேயே டாப் மோஸ்ட் பாப்புலர்ஸ் கண்ட்ரியாக ஆயிடுவாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, சரியா? கல்யாணம் பண்ணுங்க, ஆனால் நிறைய 10, 12, 20, 22 பிள்ளைகளை பெற்றுக்காதீங்க ஆட்டும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, டோன்ட் வரி. நல்லா கல்யாணம் பண்ணுங்கள், நல்லா சந்தோஷமாக வாழுங்க. சரி, பிரதாப் ஆர்வி சொல்லியிருக்காங்க, ஹவு டு சேஞ்ச் ஃபாஸ்ட் லேர்னர், இதை பற்றி சொல்லுங்கள் மேம் ப்ளீஸ். 2வது தடையாக கேட்குறீங்க. ஃபாஸ்ட் லேர்னருக்கு ஆகிறதுக்கு என்ன தெரியுமா வழி? நம்ம சென்சஸை எல்லாம் யூஸ் பண்ணி படிக்கணும் விஷயங்களை, அவ்வளோதான். இதுதான் ஜிஸ்ட். இப்போ நம்ம கண் வழியாக மட்டும் படிக்கிறோம், இல்லை நம்மளே சொல்லி 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 பலபலன்னு சொல்லி நடந்து 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 காது வழியாக வாயில் சொல்லுவோம், காது வழியாக ஏறும். நீங்கள் ஃபாஸ்ட் லேர்னர் ஆகணுமா, மல்டிலிங்குவல் சென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி படிங்க. எப்படி? நீங்கள் படிக்கிற ஹார்டு பேஜ்னால் அந்த இடத்துல ஒரு சென்ட் வச்சுக்கோங்க, ஒரு மயில் இறகு வச்சுக்கோங்க. நாங்கள்லாம் புக்கில் அந்த மயில் இறகு குட்டி போடும் அப்படின்னு நினச்சிட்டு இறகா வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த பேஜில் உள்ள விஷயங்கள்லாம் நல்லா ஞாபகம் வரும். ஏன்னா ஒரு மயில் இறகை தொட்டு பார்க்கிங்க, அதை அங்கே வைக்கிறீங்க. டஃப்பான ஃபார்முலாஸா, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்மெல், உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஸ்மெல், மஞ்சளோ இல்லை குங்குமமோ ஏதோ ஒரு ஸ்மெல் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் அந்த மஞ்சள் ஸ்மெல்ல நினைக்கும்போது நீங்கள் அந்த பக்கத்தில் படித்ததை அப்படி தத்ரூபமாக மூளையில் ஞாபகம் வந்துடும், அப்படி எழுதிடலாம். ஓகே, யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது, ஸ்டடி வீடியோஸ், அதை பாருங்கள். அது கலரோட விஷுவல்ஸாக ஆக்ஷனோட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் லேர்னர். ஓகே, நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நசீமா தேங்க்யூ மேம் சொல்லியிருக்காங்க. எதுக்கு? போர்னோகிராஃபி அந்த விஷயங்கள்லாம் அந்த வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் பற்றி சொல்லுங்கள் மேம் ப்ளீஸ். மல்டி டாஸ்கிங், மல்டி டாஸ்கிங் எல்லோரும் பண்ணிட்டு தான் இருப்போம், சரியா? இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நியூரலஜியில் என்ன சொல்கிறாங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. நியூரலஜிஸ்ட் சொன்னாலும் நான் சொல்கிறேன் தப்பு,
ஆட்டோமேட்டிக்னா மெட்ரிக்கா மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம். எப்படி? கார் ஓட்ட படிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்னதோ நினச்சிட்டே போவீங்க, ஃபோனில் பேசிட்டு போவீங்க, வேறு எதையாவது யோசிச்சுட்டே போவீங்க, கரெக்டாக இங்கேருந்து கிளம்பி உங்கள் ஆஃபீஸில் போய் சேர்ந்துடுவீங்க. அது எப்படி? அன்கான்ஷியஸ்க்கு போயிடும். அதெல்லாம் ஒரு தடவை படித்தது அன்கான்ஷியஸ்க்கு போயிடும். ஒவ்வொரு தடவையும் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும், நான் உங்கள் கேள்வியை பார்த்து படித்து நான் பேசணுன்னா முடியுமா? முடியாது. நான் ஒரு வயசுலேருந்து நான் படித்தது, பிறந்ததுலேருந்து படித்தது படித்தது மனசுக்குள்ளே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. எல்லாம் மனசுக்குள்ளே போய் ஆட் ஆன் ஆட் ஆன் ஆட் ஆன் தான். நீங்கள் கேட்க கேள்விகளுக்கு எனக்கு சட்டுன்னு பதில் சொல்ல முடியும். ஓகே, ஸோ மல்டி டாஸ்கிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆட்டோமேட்டிக். உங்கள் ஒய்ஃபு வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே இது பண்ணுவாங்க, அங்கே போய் டைப் ஏதாவது பண்ணுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க, சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஏய் அப்படின்னு பிள்ளைய ரெண்டு சத்தம் போட்டு எழுப்பி கிளப்பி விடுவாங்க, உங்களுக்கு சாப்பாடு கட்டி அனுப்பி விடுவாங்க. மல்டி டாஸ்கிங் நேச்சுரல், இதெல்லாம் நேச்சுரலாக வரும். ஓகே, ஸோ பிரெயினை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க, அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதுக்குன்னு ஒரு படிப்பெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக். அதுக்கப்புறம் தேங்க் நசீமா சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ மேம். தங்கராஜ் தேங்க்யூ மேம், லவ் யூ ஸோ மச் மேம், லவ் யூ தங்கராஜ். அதுக்கப்புறம் பொசிஷன் ஹீல் தை செல்ஃப்க்கு ஐ எம் ஸ்ரீனிவாசன், நைஸ் மேம். அதுக்கப்புறம் த்ராட்டில் லிமிட்ஸ் நவீன் ராஜ் சொல்லியிருக்காரு, நல்லா எழுதுவார். ஓகே, நவீன் ராஜ் என்ன சொல்கிறாரு, ஃபியர் பேட்டர்ன்ஸ் கேன் பி ரீ அரேஞ்ச்ட், யுவர் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். கரெக்ட், என் மேடம் இப்படி கத்துறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனாலும் ஃபியர் பேட்டர்ன்ஸ் கேன் பி ரீ அரேஞ்ச்டு பை யுவர் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் கத்துறது செலவில் ஃபியரை போக்க கூட செய்யும். சரி, அதான் அவர் சொல்கிறாரு, ஐ எம் வெரி லக்கி டு கெட் அ சைக்கியாட்ரிஸ்ட் லைக் யூ டு ட்ரீட் மை ஆங்ஸைட்டி மேம். ஹி ஆல்வேஸ் வாண்ட் மீ டு ஆஸ்க் ஆன்சர் டு யூ யுவர் ஹார்ட் ஃபார் ஆங்ஸைட்டி அண்ட் ஆங்ஸைட்டி வில் பி then you will feel silly. Yes, anxiety என்ன செய்யும், ஹார்ட்டு படப்பட படப்படன்னு குதிக்கும். அதுக்காக நீ ஹார்ட்டை போய் போய் செக் பண்ணாத, ஹார்ட்டு நார்மல் தான். பஸ்ஸை பிடிக்க ஓடுனா கூட ஹார்ட்டு படப்படாங்கும், சந்தோஷத்தில் ஹார்ட்டு படப்படாங்கும், கவலையில் படப்படாங்கும், டென்ஷனில் படப்படாங்கும். அதனால் அந்த ஹார்ட்டு உடனே எனக்கு ஹார்ட்டு டிசீஸுங்காதீங்க. ஓகே, கொஞ்ச நாள் கழித்து ஐயோ இதுக்கு தான் டாக்டர்கிட்டலாம் போனோமா, பணத்தை செலவழித்தோமா, ஹார்ட்டெல்லாம் எக்கோ பார்த்தோமா அப்படின்ட்டு சிரிப்பாக இருக்கும். அதை தான் சொல்கிறாரு. ஓகே, ஹம்சா பேகம் குட் சொல்லியிருக்காங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் பற்றி பாஷா சொல்கிறாரு, டாக்டர் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் வீடியோ ஆன் ஸ்லீப், ஃபார் 3 months ஐ ஹவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபியர் ஆஃப் ஸ்லீப், ப்ளீஸ் டாக்டர் ஹெல்ப் மீ ஹவு டு கெட் ரிட் ஆஃப் ஃபியர் ஆஃப் ஸ்லீப், இஃப் யூ கிவ் மீ குட் சஜஷன் தேட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு லீட் மை லைஃப் இன் அ சக்ஸஸ்ஃபுல் மேனர். ஸ்லீப் பற்றி நிறைய போட்டேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நவீன் ராஜ், மேடம் ஓசிடி உள்ளவங்க நைட் ஷிஃப்ட் பண்ணலாமா? நிச்சயமாக பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. ஓகே, நல்லா பண்ணலாம். ஓசிடி, ஓசிடினா ஒருத்தங்க யாருன்னு கேட்டிருக்காங்க, ஓசிடினா அப்சசிவ் அண்ட் கம்பல்சிவ் டிசார்டர். கையை கழுவிட்டே இருக்குது, கையை கழுவுவாங்க, எல்லாம் அப்படி நீட்டாக இருக்கணும்பாங்க. ஓகே, செஞ்சதே திருப்பி திருப்பி வரும், தாட்ஸும் இருக்கலாம், எல்லா ஒரு இது இருக்கலாம். அதுக்கப்புறம் ஜாஸ்மின் ரூத் சொல்லியிருக்காங்க, ஐ அட்மயர் யுவர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், பாசிட்டிவ் எனர்ஜி. அதுக்கப்புறம் ஷர்மிளா, ஷர்மிளா மேம் பாசிட்டிவ் ஹாலுசினேஷன் மேக்ஸ் மீ ஃபீல் குட். சரி, பாசிட்டிவ் ஹாலுசினேஷன்னா நீங்கள் உங்கள் இமேஜினேஷன் சொல்கிறீங்களா, விஷுவலாக இமேஜின் பண்ணுறதா, விஷுவலாக காதில் கேட்குறதா சொல்லுங்கள் நீங்கள், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பட் நெகட்டிவ் ஒன்ஸ் மேக் மீ ஃபீல் டவுன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஹவ் டு ஓவர் கம் விதவுட் மெடிசன் மேம். சரி, நீங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தரணும். பாசிட்டிவ் ஹலூசினேஷன், ஹலூசினேஷன் அப்படின்னா டாக்டர்ஸ் யூஷுவலாக இல்லாதது அங்கே இருக்கிற மாதிரி தெரிகிறதா ஹலூசினேஷன் பாங்க, யாரும் பேச மாட்டாங்க ஆனால் காதுக்குள்ளே சத்தம் கேட்கும். இமேஜினேஷன் வேற, ஒன்றுமே இருக்காது ஆனால் மன கண்ணில் நம்ம பார்ப்போம், இது இல்லை இங்கே ஆனாலும் நான் இமேஜின் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் இங்கே பாசிட்டிவ் ஹலூசினேஷன் சொல்கிறீங்களா, இமேஜினேஷன் சொல்கிறீங்களா, அது எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லி அடுத்த கேள்வியில் கேளுங்க. சரியா, சப்போஸ் இஃப் இட் இஸ் ஹலூசினேஷன், உண்மையிலே காதில் எனக்கு சத்தம் கேட்குது, அது வந்து நெகட்டிவாக தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஹலூசினேஷன் இங்கேயும் கேட்கலாம், இங்கேயும் கேட்கலாம். ஓகே, அதை எப்படி சரி பண்ணுவது,
நோ சொல்லி ஆப்போசிட்டாக நினைங்க. நோ நீ வந்து நீ செத்து போ செத்து போன்னு சொல்ற என் சத்தம் எனக்கு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கு. நோ நான் சாக மாட்டேன், நீ போ, நீ ஹாலுசினேஷன், யூ கோவே, நான் இங்கே தான் இருப்பேன், நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறது. ஓகே சரி, திங்க் பண்ணுறது பேசுமா, செல்ஃப் டாக் பண்ணுறது விஷுவல் இமேஜினேஷனில். ஓகே அதுக்கப்புறம் நாகராஜ் சொல்லியிருக்காங்க, சூப்பர் மேம் ஐ ஆம் ஜெஸ்லின். ஓஹோ நாகராஜா, நாகராஜனுங்கிற பேரில் ஜெஸ்லின் எழுதுறாங்க. ஓகே அதுக்கப்புறம் சூப்பர்மா பொசிஷன் ஹீல் டை செல்ஃப்க்கு தேங்க்யூ ஃபார் யுவர் விஷ், காட் பிளெஸ் யூ மை டியர் டார்லிங் டாக்டர், ஐ லைக் யூ. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து ஒரு லேடி ஜெஸ்லின், ஜெஸ்லின் தான், டியர் டார்லிங் டாக்டர், டியர் டார்லிங் ஜெஸ்லின், ஓகே தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் மேம். சரி அதுக்கப்புறம் தே கேன் கம் அவுட் ஆஃப், ஆமாம் அந்த பொள்ளாச்சி இஷ்யூவில் மாற்றவங்க தே கேன் கம் அவுட் ஆஃப் இட் த்ரூ செல்ஃப் டாக், மதுரா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உலகநாதன், உண்மையை பேசுகிறீங்க மேடம், நன்றிகள். ஓகே ஒண்டர்ஃபுல், சூப்பர் மேடம். ஓகே நம்ம நாளைக்கு நம்ம இதை பற்றி பேசுவோம், என்னென்ன முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு அதை மட்டும் பேசுவோம். ஏன்னா இல்லைன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, கோப்பப் பண்ண முடியலை. ஓகே.